அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு கணக்கு இயல் ஆறு புள்ளியியல் பாடத் தலைப்பில் பயிற்சி ஆறு புள்ளி இரண்டில் எட்டாவது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு கணக்கு எண் எட்டு ஐம்பது மாணவர்களின் கணித மதிப்பெண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதில் இரண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க பிரிவு அளவு பத்து மதிப்பெண்கள் என எடுத்துக்கொண்டு நிகழ்வின் பரவல் அட்டவணையை தயார் செய்க முன்னாடி கணக்குகளில் நிகழ்வெண் பரவல் அட்டவணையை நேரடியாக கொடுத்துருவாங்க அந்த அட்டவணையை வச்சுக்கிட்டு நம்ம நிகழ்வு செவ்வகமும் நிகழ்வு பலகோணமும் வரைஞ்சிக்கிட்டு இருந்தோம் பட் தரவாக கொடுத்துருக்காங்க இந்த தரவுக்கு நம்ம பரவல் அட்டவணையை தயார் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நிகழ்வு செவ்வகம் மற்றும் நிகழ்வு பலகோணம் வரையணும் மொத்தமாக ஒரு ஐம்பது மாணவர்களின் கணித மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க பிரிவு அளவு பத்து மதிப்பெண்களாகத்தான் நம்ம எடுத்துக்கணும் முதல்ல பரவல் அட்டவணையை தயார் செஞ்சிடலாம் ஐம்பது மாணவர்களின் கணித மதிப்பெண்கள் அப்படிங்கிறது இது ஒரு தொகுக்கப்பட்ட தரவு இந்த தரவுகளின் வீச்சு முதல்ல கண்டுபிடிக்கணும் வீச்சு அப்படின்னா மீப்பெரு மதிப்பு மைனஸ் மீச்சிறு மதிப்பு இதில் ஹையஸ்ட் வேல்யூ எது லோயஸ்ட் வேல்யூ எது அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம் முதல் வரிசையில் எடுத்துக்கலாம் அதிகபட்சமான மதிப்பு பாருங்கள் அறுபத்தொன்று தான் இரண்டாவது வரிசையை செக் பண்ணும்போது அறுபத்தேழு விட பெருசு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பதை விட பெரிய மதிப்பெண் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இந்த அட்டவணையில் எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய மதிப்பு எண்பத்தி ஒன்பது மைனஸ் மீச்சிறு மதிப்பு கண்டுபிடிக்கலாம் இருக்குதுலேயே மிக குறைந்த மதிப்பெண் அப்படி எது அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் எட்டு மதிப்பெண் இருக்குது இதை விட குறைந்தபட்ச மதிப்பெண் கிடையாது எண்பத்தி ஒன்பதில் எட்டு போயிடுச்சுன்னா எண்பத்தி ஒன்று அடுத்தது சாத்தியமான பிரிவு இடைவெளிகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் அதற்கான ஃபார்முலா இது தான் வீச்சு டிவைடட் பை பிரிவின் அளவு வீச்சு இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீச்சை கண்டுபிடிச்சோம் வீச்சு எண்பத்தி ஒன்று டிவைட் பை பிரிவின் அளவு பத்து மதிப்பெண்கள் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு கணக்குலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கணக்குலேயே பிரிவு அளவு பத்து மதிப்பெண்கள் என எடுத்துக்கொண்டு ஆகவே பிரிவின் அளவு பத்து எண்பத்தி ஒன்றை பத்தால் வகுக்கும்போது தோராயமாக பிரிவு இடைவெளி எட்டுக்கு மேலே அதாவது ஒன்பது கிடைக்கும் பாருங்கள் குறைந்தபட்ச மதிப்பெண் எட்டு இல்லையா இப்போ ஜீரோ டு பத்து பத்து டு இருபது இருபது டு முப்பது அதிகபட்சமாக எண்பது டு தொண்ணூறு அப்படிங்கிற மாதிரி பிரிவு இடைவெளியின் எண்ணிக்கை ஒன்பது நமக்கு கிடைக்கும் பரவல் அட்டவணை தயார் செஞ்சுக்கலாம் பின்னாடி கிராஃப் வரையணும் நிகழ்வு செவ்வகம் நிகழ்வு பலகோணம் வரையணும் அப்படிங்கிறதுனால ரெண்டு வரிசையோடு நம்ம முடிச்சுக்கிட்டோம் நிகழ்வன் பரவல் அட்டவணையை தயார் செய்க அப்படின்னு தனி கணக்காக கேட்டிருந்தாங்கன்னா பிரிவு இடைவெளி குறிகள் நிகழ்வன் அப்படின்னு பெரிய அட்டவணையாக நம்ம டீட்டெயில்டாக எடுத்து எழுதியிருப்போம் மேலே மதிப்பெண்கள் அப்படின்னு போட்டுக்கலாம் எத்தனை பேர் அந்த மதிப்பெண்கள் வாங்கினாங்க எத்தனை முறை நிகழ்ந்திருக்கு ஃப்ரீக்குவென்சி நிகழ்வன் மதிப்பெண்களின் பிரிவு இடைவெளி இங்கே மேலே எழுதுறதுக்கு தான் எவ்வளவோ நம்ம கண்டுபிடிச்சோம் பிரிவு இடைவெளிகள் இன்னைக்கு ஒன்பது அதனால் ஒன்பது களங்கள் போட்டுக்கிட்டோம் குறைந்தபட்ச மதிப்பெண் எட்டு இல்லையா ஸோ ஜீரோ டு பத்து அடுத்தது பத்து டு இருபது பத்து பத்தாக எடுத்துக்கணும் ஏன்னா பிரிவின் அளவு பத்தாகத்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு கணக்குலேயே சொல்லிட்டாங்க இப்போ இருபது டு முப்பது முப்பது டு நாற்பது நாற்பது டு ஐம்பது ஐம்பது டு அறுபது அறுபது டு எழுபது எழுபதுலேருந்து எண்பது மார்க் வாங்கினது எத்தனை பேர் எண்பதுலேருந்து தொண்ணூறு மார்க் வாங்கினது எத்தனை பேர் அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்பது மார்க் இருக்குது இல்லையா இப்போ தொண்ணூறுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ தொண்ணூறோடு நம்ம முடிச்சுக்கிட்டோம் இப்போ ஜீரோ டு பத்து வரைக்கும் மதிப்பெண்கள் எத்தனை மாணவர்கள் எடுத்திருக்காங்க சிங்கிள் டிஜிட்டில் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் பத்து அப்படிங்கிற எண் முதல் பிரிவு இடைவெளியின் மேல் எல்லையிலேயும் இரண்டாவது பிரிவு இடைவெளியின் கீழ் எல்லையிலேயும் வந்திருக்கு இப்போ பத்துங்கிற மார்க் வந்ததுன்னா இந்த காலத்தில் எடுத்துக்கணுமா அல்லது இரண்டாவது காலத்தில் எடுத்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் கண்டிப்பாக கீழெல்லையாக இருக்கிறதுல தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஜீரோவில் இருந்து ஒம்பது மார்க் வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்குவோம் ஒரே ஒருத்தர் தான் அந்த எட்டு மதிப்பெண் எடுத்தவர் மட்டும்தான் நம்ம இங்கே எடுத்துனா டிக் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மாணவர் இப்போ பத்து டு இருபதில் எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்னு பார்க்கலாம் பத்து டு இருபது மதிப்பெண்கள் பாருங்கள் பதினெட்டு அப்படின்ட்டுருக்கு ஒரு மாணவர் தான் ஒரு மாணவர் இந்த இடத்துல இருபது வந்திருக்கு இருபது கீழழியாக இருக்கும்போது தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ அடுத்த காலத்தில் தான் நம்ம எடுத்துக்கப் போகிறோம் இப்போ இருபது டு முப்பதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படியே குறிச்சதுக்கு நம்ம டிக் பண்ணிக்கலாம் இருபது டு முப்பது பாருங்கள் ஒன்று கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இருபது டூ முப்பது ரெண்டு மூணு இந்த முப்பது அப்படிங்கிறது அடுத்த பிரிவிடைவெளியில் வந்துடும் முப்பது டு நாற்பது பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு முப்பத்தி அஞ்சு முப்பது டு நாற்பதில் இப்போ ஏழு பேர் அடுத்தது நாற்பது டு ஐம்பது பிரிவு இடைவெளியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம் அதாவது டென்ஸ் டிஜிட்ஸ் ஃபோர் அப்படின்னு இருக்கணும் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் நாளில் தொடங்குகிற எண்கள் ஒன்று டென்ஸ் பிளேஸ் மட்டும் பாருங்கள் நாளில் இருக்கணும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இப்போ பதிமூணு பேர் ஐம்பது டு அறுபது அறுபது அப்படிங்கிற மார்க்கு அடுத்த பிரிவு இடைவெளியில் தான் எடுத்துக்குவோம் ஸோ அஞ்சில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாமே டென்த் பிளேஸில் அஞ்சு இருக்குன்னு அவ்வளோதான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பேர் அறுபது டு எழுபது ஆறில் ஸ்டார்ட் ஆகணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பேர் எழுபது டு எண்பது பத்துகளின் இடமதிப்பு ஏழில் ஸ்டார்ட் ஆகணும் ஒன்று ரெண்டு ரெண்டே பேர் தான் எண்பது டு தொண்ணூறில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இப்போ எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஐம்பது வரணும் ரெண்டு ஒரு பத்து பன்னெண்டு பன்னெண்டு ஒரு பதிமூணு இருபத்தஞ்சி இந்த ஆண்டை ஒரு இருபத்தஞ்சி வருதான்னு பார்க்கலாம் பத்து பதினஞ்சு இருபத்தஞ்சி மொத்தமாக ஐம்பது பேர் கரெக்டாக வந்துடுச்சு இப்போ இந்த பரவல் அட்டவணைக்கு தான் நம்ம நிகழ்வு செவ்வகமும் நிகழ்வு பலகோணமும் வரைய போகிறோம் அளவு திட்டத்தை பிளான் பண்ணிக்கலாம் மதிப்பெண்களை எக்ஸ்எச்சில் தான் எடுத்துக்கணும் எக்ஸ்எச்சில் ஒரு சென்டிமீட்டர் சமம் பத்து மதிப்பெண்கள் ஒய்ஹெச்சில் நிகழ்வெண்கள் எடுத்துக்கலாம் குறைந்தபட்சமாக ஒன்று அதிகபட்சமாக பதிமூன்று ஆகவே ஒய்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் சமம் இரண்டு மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் எக்ஸ்ஹெச்சு எக்ஸ் எக்ஸ்டேஸ் எக்ஸ்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் சமம் பத்து மதிப்பெண்கள் ஸோ பத்து இருபது முப்பது நாற்பது அதிகபட்சமாக நூறு வரைக்கும் எடுத்து எழுதிக்கிட்டோம் செங்குத்தாக உள்ளது ஒய்ஹெச் மேலே ஒய் ஒய் கீழோய்டேஸ் மாணவர்களின் எண்ணிக்கையை ஒரு சென்டிமீட்டர் சமம் இரண்டு மாணவர்கள் எடுத்துக்கிட்டோம் ஸோ இரண்டின் மடங்குகளாக ரெண்டு நாலு ஆறு எட்டு பதினாறு வரைக்கும் எடுத்து எழுதிக்கிட்டோம் எக்ஸ்ஹெச்சும் ஒய்ஹெச்சும் வெட்டுக்கிற புள்ளி ஆதிப்புள்ளி ஏற்கனவே பிளான் பண்ண அளவு திட்டத்தின்படி தான் அளவுகள் குறிச்சிருக்கிறோம் அளவு திட்டம் கண்டிப்பாக எடுத்து எழுதியிருக்கணும் எக்ஸ்எச்சில் ஒரு சென்டிமீட்டர் சமம் பத்து மதிப்பெண்கள் ஒய்எச்சில் ஒரு சென்டிமீட்டர் சமம் இரண்டு மாணவர்கள் நாமளே தயாரித்த பரவல் அட்டவணைக்கு நிகழ்வு செவ்வகம் வரைஞ்சிக்கலாம் அதில் முதல் பிரிவு இடைவெளி ஜீரோ டு பத்து ஜீரோ டு பத்து பிரிவு இடைவெளியில் மாணவர்களின் எண்ணிக்கை ஒன்று அதே மாதிரி பத்து டு இருபது பிரிவு இடைவெளியிலையும் மாணவர்கள் எண்ணிக்கை ஒன்று இந்த இரண்டு நிகழ்வு செவ்வகத்தையும் முதல்ல வரைஞ்சிடலாம் நம்ம ஒரு சென்டிமீட்டர் சமம் இரண்டு மாணவர்கள் எடுத்திருக்கிறோம் ஸோ அதில் நடுக்கோடு இது தான் ஒன்று இப்போ ஜீரோ டு பத்துக்கும் ஒரு மாணவரின் எண்ணிக்கை தான் பத்து டு இருபதுலேயும் ஒரு மாணவர் தான் இரண்டு நிகழ்வுச் சவுகத்தையும் வரைஞ்சிட்டோம் அடுத்தது இருபது டு முப்பது பிரிவிடைவெளியில் மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தலாம் இருபது டு முப்பதில் மாணவர்களின் எண்ணிக்கை மூன்று பிரிவு விடைவெளியை எக்ஸ்ஹெச்சில் பார்க்கணும் இருபது டு முப்பது மாணவர்களின் எண்ணிக்கையை ஒய்ஹெச்சில் பார்க்கணும் ரெண்டுக்கும் நாலுக்கும் தான் மூணு ஸோ இந்த இடம் அடுத்த பிரிவு முப்பது டு நாற்பது முப்பதுலேருந்து நாற்பது வரை மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை ஏழு முப்பது டு நாற்பதில் மாணவர்கள் எண்ணிக்கை ஏழு ஆறுக்கும் எட்டுக்கும் சென்ட்ரல இருந்திருக்கிற நடுக்கோடு இந்த நடுக்கோடில் அரைஞ்சிக்கலாம் பரவல் அட்டவணையில் உள்ள ஒவ்வொரு பிரிவு இடைவெளிக்கும் தனித்தனியாக நிகழ்வு செவ்வகம் வரைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் பரவல் அட்டவணைக்கேற்ப நிகழ்வு செவ்வகம் வரைஞ்சிட்டோம் அடுத்தது நிகழ்வு பலகோணம் வரையணும் ஒவ்வொரு செவ்வகத்தின் மேற்புறத்தின் நடுப்புள்ளியை இணைக்கின்ற நேர்கோடு நிகழ்வு பலகோணம் எனப்படும் இப்போ தொடர்ச்சியாக அடுத்தடுத்த செவ்வகங்களின் மேற்புறத்தில் உள்ள நடுப்புள்ளியை இணைச்சிக்கிட்டே போகணும் இப்போ இதுக்கு இப்போ முதல் செவ்வகத்தின் மேற்புறம் இது தான் மேற்புறத்தின் நடுப்புள்ளி இந்த இடம் இரண்டாவது செவ்வகத்தின் மேற்புறப்பின் நடுப்புள்ளி இந்த இடம் மூன்றாவது செவ்வகத்துக்கு மேற்புறப்பின் நடுப்புள்ளி இது அடுத்தது ஒவ்வொன்றுக்கும் மேற்புள்ளி இது தான் இதை இணைத்து நேர்கோடு வரையணும் இதில் இது ரெண்டும் ஒரே மட்டமாக இருக்கிறதுனால இதற்கு நிகழ்வு பலகோனும் வரைய முடியாது பாருங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் அப்படியே ஒரே நேர்கோடாக தான் இருக்கும் இதுக்கு வரையலாம் கொடுக்கப்பட்ட தரவு மதிப்பெண்கள் இல்லையா இப்போ ஜீரோ கீழே போக முடியாது வேணால் வலப்பக்கமாக இந்த ஒய்யச்சை தொடர் மாதிரி சென்டரில் நம்ம வரைஞ்சிக்க முடியும் போல் இங்கேயும் அவ்வளோதான் நம்ம நிகழ்வு சேகமும் நிகழ்வு பலகோணமும் வரைஞ்சிக்கிட்டோம் பயிற்சி ஆறு புள்ளி இரண்டில் கொடுக்கப்பட்ட எட்டு கணக்குகளின் விடை விளக்கங்களை நம்ம பார்த்துட்டோம் இதோட புள்ளியியல் பாடம் முடிஞ்சது அடுத்தது இயல் ஏழு தகவல் செயலாக்கம் தகவல் செயலாக்கம் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் கணக்குகளின் விடை விளக்கங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ